ஒபாமா வந்து என்ன சொன்னாரு, இவர் போயிருக்கிற நேரத்துல உங்க தேசத்துல உள்ள சிறுபான்மை மக்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும், அவர்கள் உரிமைகள் இழந்து நிற்கிறார்கள், அதை பற்றி நீங்கள் சரி செய்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்தியா சிதறி விடும் என்று சொன்னார். உடனே இங்க இருக்கிற நாட்டில் உள்ள அசாம் நாட்டினுடைய அசாம் மாநிலத்து முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அவர் சாதாரண ஒபாமா இல்ல, ஹுசைன் ஒபாமா அப்படின்னு சொல்றாரு. இடையில நம்முடைய விஜய் இருக்காரு பாருங்க, சினிமா நடிகர் விஜய், அவர் பாஜகவை பற்றி ஒரு கருத்து சொன்ன உடனே ஹெச் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா, அவர் சாதாரண விஜய் இல்ல, ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னார். அதாவது யாரையுமே வந்து ஒரு மதம் சார்ந்து ஒரு மதத்தை சொல்லி அதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை தேடணும். இப்ப சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, அவருக்கு என்ன சொல்லுவார், இவரு அவர் ராபர்ட் சுப்பிரமணிய சாமி பாரு, நான் மோடியை கேட்கிறேன், ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே தேர்தல் சொல்றிய, ஒரே ஜாதின்னு சொல்லியா நீ முதல்ல, அதுக்கு சட்டம் கொண்டு வா. ஆனா இன்னைக்கு அந்த பிரதமருக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா, அந்த பாராளுமன்றத்தில் வந்து இவ்வளவு வச்சிருக்கிறாங்கல்ல புதிய பாராளுமன்றத்தில், அந்த ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மா மனிதனுக்கு வந்து இரண்டு எழுத்து கூட அந்த பாராளுமன்றத்திற்குள்ள கிடையாது. அது மட்டுமல்ல, ஒரு புத்தகம் NCERT படிப்புக்கு புத்தகம் போடுறான், இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த 50 பேர்கள் என்று பட்டியல் போட்டு அந்த 50 பேர்களே கூட நேருவினுடைய பேரை அவர்கள் கூட சேர்க்கல. இதெல்லாம் இந்த நாட்டிலே நடக்கிற மிகப்பெரிய கொடுமை. அமெரிக்காவில் போய் அங்கே 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற குப்பை சுப்பன் இவன் வந்து பெட்ரோல் டீசல் வாங்கின பணத்தை கொண்டு போய் அமெரிக்காவிலே கொண்டு போய் கொடுத்து விட்டு அமெரிக்கனுக்கு டாலர் கணக்கில் சம்பளம் போடுகிறேன் என்று சொல்லுகிற மோடியை வந்து நம்ம தோலை உரிக்கணுமா வேண்டாமா, அதைத்தான் பேச வேண்டும். அந்த குக்கி என மக்கள் வந்து மணிப்பூர்ல வந்து கொஞ்சம் மைனாரிட்டி, ஆனா அவங்க வந்து மெகாலயாவில வந்து அவங்க மெஜாரிட்டி. இந்த கலவரம் வந்து இப்ப மெகாலயாவுக்கும் பரவுகிறது. அப்ப என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, கடைசியில இந்தியாவினுடைய பார்டர் மாநிலங்கள், சீனாவை ஒட்டி பங்களாதேஷை ஒட்டி இருக்கிற பார்டர் மாநிலங்களிலே இவ்வளவு பெரிய குழப்பம் வந்தால் அந்த எல்லை வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கும், இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இன்னைக்கு வந்து நம்முடைய பிரதமருக்கு இல்லை என்பதுதான் நமக்கு வருத்தம். இங்க நேபாளோட சண்டை உனக்கு, பூட்டானோட உறவு இல்ல, அசாம்ல வந்து மிகப்பெரிய வகுப்பு கலவரம், இன்னைக்கு வந்து மணிப்பூர் 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மெகாலயா, நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா எல்லா இடத்திலும் வந்து மிகப்பெரிய கலவரம். இதுதான் எல்லை மாநிலங்கள். இந்த எல்லை மாநிலங்களில வந்து இவ்வளவு பெரிய வன்முறைகளும் இவ்வளவு பெரிய கலவரங்களும் இவ்வளவு தூரம் ஆயுத நடமாட்டங்களும் இருக்கின்ற போது அந்த எல்லை வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? காஷ்மீர்ல வந்து ஏறக்குறைய 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் எத்தனை ஆண்டுகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், 2 ஆண்டுகளாக 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த ராணுவத்தை எடுத்த அன்னைக்கு காஷ்மீரில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்முடைய வன்னியரசு அவர்களும் நம்முடைய தோழர் வீரபாண்டி அவர்களும் அவருக்கு முன்னாலே பேசிய தோழர் GR அவர்களும் நிறைய சரித்திர வரலாறு, பூகோள வரலாறு, நாட்டில் நடக்கின்ற சம்பவங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற சதிவலைகள் இவற்றையெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். மோடி அவர்களை பற்றி பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது என்ற கருத்துடையவன் நான். இப்பொழுது கூட நம்முடைய தலைவர் அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், வரக்கூடிய தேர்தலுக்காக அவர்கள் இப்பொழுதே ஒரு விவாதத்தை தயார் செய்கிறார்கள். பொது சிவில் சட்டம் என்பதை பற்றி ஒரு விவாதத்தை உருவாக்குவதன் மூலமாக மீண்டும் இந்தியா முழுவதும் மக்களை போலரைஸ் செய்வது, 2 கூறாக பிரிப்பது, அதற்கு ஆதரவாக பேசுகின்றவர்களை எல்லாம் இந்துக்களுக்கு விரோதிகள் என்று சொல்லுவது, பொது சிவில் சட்டத்திற்கு இப்பொழுது என்ன தேவை என்று கேட்பவர்களை தேச விரோதிகள் என்று சொல்வது, இப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்தினால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் ஆம் இந்த நாட்டில் ஏன் ஒரு பொது சிவில் சட்டம் இருக்கக்கூடாது என்று கேட்டு அவருக்கு வாக்களிப்பார்கள் என்று எண்ணித்தான் அந்த பெரிய சதிவலையை செய்திருக்கிறார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் வந்து ஒரு டீ கடையில் உட்கார்ந்துருப்பார், ஒரு சின்ன பையன் வந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியவரை போய் ஏண்டா முட்டாள் தடியன்னு சொல்வார், அவன் பேசாமல் இருப்பான் அந்த ஆள். வடிவேலு சும்மா இருக்க மாட்டான், யாயா உன்னை எப்படி பேசுகிறான், யாயா நீ இன்னும் அதை கேட்காம இருக்கிற சொல்லிக்கிட்டே இருப்பான், போடா உனக்கு தான் உணர்வு இல்லை எனக்கு உணர்வு இருக்குன்னு போய் அங்கே போய் கிட்னியை கொடுத்து வந்துடுவான். அதை மாதிரி தான் இன்றைக்கி நம்மெல்லாம் பார்த்து மோடி அவர்கள் பொது சிவில் சட்டம் கிட்னி அறுக்கத்தான் கூப்பிட்றாரு அந்த ஆள். இதை வந்து கர்நாடக மக்கள் ரொம்ப தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். கர்நாடக தேர்தலிலே இஸ்லாமிய மக்கள் எதற்குமே வாய் திறக்கவில்லை, என்ன நடந்தாலும் அதை அவர்கள் வாய் திறப்பதில்லை என்று முடிவில் இருந்தார்கள். அவர் அனுமான் பெயரை சொல்லி வாக்களிக்க வேண்டும் என்று மோடி கேட்டார். தேர்தலிலே பட்டனை அமுக்கின்ற போது அனுமார் பெயரை சொல்லி, ஆஞ்சநேயர் பெயரை சொல்லி பட்டனை அமுக்க வேண்டும் என்று கேட்டார். திப்பு சுல்தானுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களா, ராமருடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களா என்றெல்லாம் கேட்டு பார்த்தார். ஆனால் ஒருவர் கூட அந்த மதவாத அரசியலுக்கு விலை போகாமல் எல்லாரும் அமைதி காத்த காரணத்தினால்
அவர் சாலையிலே நின்று பயங்கரமாக சப்தம் போடுகின்ற போது யாரோ ஒருவன் ஏதோ தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறான் என்கிற நினைப்பு தான் மக்களுக்கு வந்ததே ஒழிய ஒரு பிரதமர் பேசுகிறார் என்கிற உணர்வே பலருக்கு வரவில்லை. பொது சிவில் சட்டம் வந்து கொண்டு வந்தால் நாளைக்கு ஒன்றும் யாரையும் தூக்கில் போட போகிறதில்ல. முத்தலாக்குன்னு ஒன்று கொண்டாந்தாங்க, என்ன செஞ்சாங்க? சிஏஏன்னு ஒன்று கொண்டாந்தாங்க, என்ன செஞ்சாங்க? தேசியம் முழுவதும் ஒரு குடியுரிமை ரெஜிஸ்டர்னு ஒன்று கொண்டாந்தாங்க, என்ன பண்ணாங்க? ஆகவே இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், இந்த விவாதங்கள் எல்லாம் மக்களை இரண்டு அணியாக பிரிப்பதற்கு, அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு. இப்போ மணிப்பூரில் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதே தப்பு. நான் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த மக்கள் ஒரு நாளும் தங்களை கிறித்தவர்களாக அவர்கள் பார்த்து கொண்டதில்லை. அவர்கள் வந்து ஷெட்யூல் ட்ரைப், அவ்வளோதான், மலைவாழ் மக்கள் அவர்கள். ஆனால் இன்றைக்கி வந்து மோடி வந்து தான் அதை வந்து ஊடகத்தில் வேண்டுமென்றே அதை கிறிஸ்தவ சிறுபான்மையினர் என்று வேண்டும் வேண்டும் என்று எதற்காக அதை கிளப்பி விடுகிறார் என்று சொன்னால், பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் கிறிஸ்தவ சிறுபான்மையினர்னு சொல்கிறார். நீங்கள் ஒன்று உத்து பாருங்க, ஒபாமா வந்து என்ன சொன்னார், இவர் போயிருக்கிற நேரத்தில் உங்கள் தேசத்தில் உள்ள சிறுபான்மை மக்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும், அவர்கள் உரிமைகள் இழந்து நிற்கிறார்கள், அதை பற்றி நீங்கள் சரி செய்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்தியா சிதறிவிடும் என்று சொன்னார். உடனே இங்கே இருக்கிற நாட்டில் உள்ள அசாம் நாட்டினுடைய அசாம் மாநிலத்து முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, அவர் சாதாரண ஒபாமா இல்லை, ஹுசைன் ஒபாமா அப்படின்னு சொல்கிறார். இடையில் நம்முடைய விஜய் இருக்கார் பாருங்கள், சினிமா நடிகர் விஜய், அவர் பாஜகவை பற்றி ஒரு கருத்து சொன்ன உடனே ஹெச் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா, அவர் சாதாரண விஜய் இல்லை, ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னார். அமர்த்யா சென் நோபல் பரிசு பெற்ற பெரிய நிபுணர், உலக பொருளாதாரமே அவரிடம், அவரிடம் மல மாணவர்கள் இன்று உலகத்தினுடைய பேராசிரியராக இருக்கின்றவர்கள் அமர்த்யா சென்னிடம் படித்தவர்கள். நம்முடைய இந்தியர் அவர் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர், கல்கத்தாக்கார், மேற்கு வந்துக்கார். அவர் சொன்னார், மோடியினுடைய கொள்கைகள் வந்து இந்த நாட்டை வெகு விரைவில் சீரழித்து விடும், இது ஒரு கார்ப்பரேட் முதலாளித்துவத்துக்கான அடிகொழுகின்ற ஆட்சி, 100 கோடி மக்கள் ஏழை மக்களை புறந்தள்ளி விடும் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, அமர்த்யா சென் வந்து கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டார். அதாவது யாரையுமே வந்து ஒரு மதம் சார்ந்து ஒரு மதத்தை சொல்லி அதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை தேடணும். இப்போ சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கார், அவருக்கு என்ன சொல்லுவார் அவர், அவர் ராபர்ட் சுப்பிரமணிய சாமி பாரு, அவரை சுப்பிரமணிய சாமி தான் சொல்லியிருக்கார் பாராளுமன்றத்தில் மேடி பேசுகின்ற போது, உள்ளே இருந்தவர்கள் எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற கேள்வியை கேட்ட ஒரே ஆள் சுப்பிரமணிய சாமி தான். நாடாளுமன்றத்திற்குள்ளே கூட உட்கார வைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வந்து நீங்கள் தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோடி போகின்ற இடத்துலலாம் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்கள் தான் எல்லா இடத்திற்கும். முன்னால் வந்து எடப்பாடி ஓட்டு கேட்க போகும்போது கார்களில் மாற்றி மாற்றி கொண்டு போவாங்க பாருங்க, ஆட்களை கொண்டு போகிறாங்கல்ல, அதே மாதிரி தான் அமெரிக்காவில் வீணா ட்ராவல்ஸ்னு போட்டு ஒரு கொடி பிடிச்சிருப்பாங்க, நீங்கள் பாருங்கள் டிவியை ஒத்து பாருங்கள். அந்த வீணா ட்ராவல்ஸ் யார், அவர் தான் குஜராத்திலிருந்து அழைத்து கொண்டு போன ட்ராவல் கம்பெனி. சரி, அமெரிக்காவில் போய் விருந்து சாப்பிட்றதுக்கு அம்பானிக்கும் அவர் மனைவிக்கு என்ன வேலை அங்கே, அந்த விருந்தினர்களை அவர் வரவேற்கிறாரே என்ன விஷயம், இந்தியாவிலே என்ன நடக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய மக்களுடைய கவனம் வந்து திசை திருப்பி விடாமல் இருப்பதற்காக அவர் இதற்காக மக்களை வந்து மதம் சார்ந்து அரசியலை யோசிக்க வைக்கிறார். அந்த மதம் சார்ந்த ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலே ஒரு நாடு அமைதியாக இருக்குமா, வச்சுருங்க நாளைக்கு ஆர்குமெண்ட் சேக், இந்தியாவில் இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களையும் இந்துக்களாக மாற்றிடுவோம், இந்தியாவில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களையும் இந்துக்களாக மாற்றிடுவோம், அமைதியாக இருப்போமா? அப்படின்னா பாகிஸ்தான் அமைதியாக இருக்கணும் அல்லவா, ஆப்கானிஸ்தான் அமைதியாக இருக்கணும் அல்லவா, ஈரானும் ஈராக்கும் அமைதியாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் ஒன்றாக இருக்க முடியுமா? ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் ஒன்றாக இருந்தால் எதற்காக கனடா என்று ஒரு நாடு, அமெரிக்கா என்று ஒரு நாடு, எல்லாரும் ஆங்கிலம் தான் பேசுகிறார்கள். ஒரு மதத்தை சார்ந்தவர்களோ ஒரு மொழி பேசுகின்றவர்களோ ஒரு இனத்தை சார்ந்தவர்களோ ஒரே நாடாக இருக்குன்னா ஏன் இத்தனை ஆப்பிரிக்க நாடுகள்? ஆகவே அது வந்து ஒரு நாடு ஒரே நாடுங்கிறத வந்து நான் மோடியை கேட்கிறேன், ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே தேர்தல்னு சொல்கிறிய, ஒரே ஜாதின்னு சொல்லியா நீ முதல்ல, அதுக்கு சட்டம் கொண்டு வா.
ஒரே சாதி இந்தியா முழுவதும் ஒரு சாதி தான் வேற சாதியே கிடையாது அப்படினு சொல்ல முடியுமா ஆகவே மக்களை வந்து மதம் சார்ந்து அவர்களை பிரித்து அதன் மூலமாக வாக்குகளை பெறுவதற்காக நல்லா கிருஷ்ணமூர்த்தி நல்லா சொன்னார் அதாவது கலவரத்தை நிறுத்த வேண்டும் என்று மோடி நினைத்தால் 2 மணி நேரத்துல நிறுத்தலாம் அதாவது உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவம் என்று சொன்னார் அன்னைக்கு வந்து அங்க இந்த திபெத் போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு துப்பாக்கியை வந்து அந்த ட்ரிகரை ஒரு தடவை நீங்க அனுப்புனீங்கன்னா அது இழுத்தீங்கன்னா அது 700 குண்டு ஃபயர் ஆகும் அது மட்டுமல்ல நம்மிடம் இருக்கின்ற துப்பாக்கிகள் நம்மிடம் இருக்கின்ற இயந்திர வசதிகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த கலவரமும் எங்கே நடக்கிறது இன்னைக்கே வச்சுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட இந்த கூட்டம் இங்கே நடக்கின்ற போது நம்முடைய காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இந்த கூட்டத்தை உட்கார்ந்து ஒருவர் கேட்டுக்கொண்டே இருப்பார் யார் பேசுகிறா என்ன பேசுகிறாங்க யாருக்கு என்ன ஃபோன் வருது யார் யாரோட பேசுகிறா இவையெல்லாம் இன்றைக்கு வந்து மிக சாதாரணமான விஷயங்கள் அப்போது 7000 துப்பாக்கிகள் எப்படி அந்த அவர்கள் கைக்கு போச்சு 7000 துப்பாக்கிகளை அவர்கள் கையில் கொடுத்தது யார் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்கின்ற போது 7000 இயந்திர துப்பாக்கிகளை ஒரு இடத்துல வைத்துவிட்டு இராணுவம் போய்விடுமா என்ன இந்த 7000 துப்பாக்கிகள் அந்த அவர்கள் கையில் இருப்பது தான் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற தைரியம் இதில் வந்து அந்த குக்கியன மக்கள் வந்து மணிப்பூரில் வந்து கொஞ்சம் மைனாரிட்டி ஆனால் அவங்க வந்து மெகாலயாவில் வந்து அவங்க மெஜாரிட்டி இந்த கலவரம் வந்து இப்போ மெகாலயாவுக்கும் பரவுகிறது அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா கடைசியில் இந்தியாவினுடைய பார்டர் மாநிலங்கள் சீனாவை ஒட்டி பங்களாதேஷை ஒட்டி இருக்கிற பார்டர் மாநிலங்களிலே இவ்வளோ பெரிய குழப்பம் வந்தால் அந்த எல்லை வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கும் இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இன்றைக்கு வந்து நம்முடைய பிரதமருக்கு இல்லை என்பது தான் நமக்கு வருத்தம் இங்கே நேபாளோட சண்டை உனக்கு பூட்டானோட உறவு இல்லை அஸ்ஸாமில் வந்து மிகப்பெரிய வகுப்பு கலவரம் இன்றைக்கு வந்து மணிப்பூர் 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மெகாலயா நாகாலாந்து மிசோரம் திரிபுரா எல்லா இடத்திலும் வந்து மிகப்பெரிய கலவரம் இதுதான் எல்லை மாநிலங்கள் இந்த எல்லை மாநிலங்களில் வந்து இவ்வளோ பெரிய வன்முறைகளும் இவ்வளோ பெரிய கலவரங்களும் இவ்வளோ தூரம் ஆயுத நடமாட்டங்களும் இருக்கின்ற போது அந்த எல்லை வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கும் காஷ்மீர்லேருந்து காஷ்மீரில் வந்து ஏறக்குறைய 1.5 லட்சம் இராணுவ வீரர்கள் எத்தனை ஆண்டுகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் 2 ஆண்டுகளாக 1.5 லட்சம் இராணுவ வீரர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த இராணுவத்தை எடுத்த அன்னைக்கு காஷ்மீரில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது எல்லைப்புற மாநிலங்கள் எல்லாம் இப்படி இருக்கின்ற போது என்ன நேர்வு பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன் கராச்சியிலிருந்து இந்துக்கள் வந்து நம்ம கனாட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்தில் வந்து அவர்கள் வந்து இந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்ட்டிஷன் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் பிரிவின போது அங்கே உள்ள இந்துக்கள் காயப்பட்டு அடிபட்டு சொத்துக்களை இழந்து மனைவி மக்களை எல்லாம் இழந்து கற்பழிப்புக்கு ஆள்பட்டு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க ஒரு 10,000 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க இந்த 10,000 பேரும் அப்படியே பொறுமிக்கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பெரிய கம்பி ஒரு ஆயுதம் அதை ஒட்டி வந்து ஒரு இஸ்லாமிய குடியிருப்பு இருக்கிறது இவர்கள் என்ன பேசுகிறார்கள்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த இஸ்லாமிய குடியிருப்பை வந்து அடித்து நொறுக்கி அழித்து விட வேண்டும் அந்த பெண்களை எல்லாம் நாம் அவர்கள் என்ன நம்ம பெண்களுக்கு செஞ்சார்களோ அதையெல்லாம் நாம் அந்த பெண்களுக்கு செய்யணும் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறாங்க பிரதமருக்கு வந்து தகவல் வருது பிரதமர் வந்து காரில் ஏறி அந்த இடத்துக்கு போகலான்னு போகின்ற போது நாங்கள்லாம் அந்த டெல்லியில் வந்து அந்த இடத்துல இந்த கர்நாட் பிளேஸுக்கு அடிக்கடி போவோம் கடைகள் அதில் ஒரு இஸ்லாமியர் ஒருவர் கடை வைத்திருக்கிறார் அவரை பார்த்த உடனே ஒரு பெரிய இந்து வாலிபர்கள் இந்து மதத்தை சார்ந்த வாலிபர்கள் வந்து அவனை விரட்டி கொண்டு போய் அவனை கொல்வதற்காக கையிலே கம்பி வைத்து அவனை விரட்டி கொண்டு போகிறார்கள் அந்த இஸ்லாமியர் ஓடுகிறார் நேரு பிரதமர் காரை நிப்பாட்டுன்னு சொல்கிறார் இறங்குகிறார் உடனே ஓடி போய் அந்த இஸ்லாமியனை தன் முதுகுக்கு பின்னாலே அழைத்து வச்சு கொண்டு என்னை கொண்டு விட்டு அவனை கொல் என்று சொல்லுகிறார் இவர்தான் உண்மையிலே பிரதமர் ஆனால் இன்றைக்கி அந்த பிரதமருக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த பாராளுமன்றத்தில் வந்து இவ்வளவு வச்சுருக்கிறாங்களே புதிய பாராளுமன்றத்தில் அந்த ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மா மனிதனுக்கு வந்து 2 எழுத்து கூட அந்த பாராளுமன்றத்திற்குள்ளே கிடையாது அது மட்டுமல்ல ஒரு புத்தகம் NCERT படிப்புக்கு புத்தகம் போடுறான் இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த 50 பேர்கள் என்று பட்டியல் போட்டு அந்த 50 பேரிலே கூட நேருவினுடைய பேரை அவர்கள் கூட சேர்க்கலை
இதெல்லாம் இந்த நாட்டிலே நடக்கிற மிகப்பெரிய கொடுமை. ஆகவே மணிப்பூர் கலவரத்தை மட்டும் இல்லை, நான் தான் அடிக்கடி அன்றை கூட சொன்னேன், இன்றைக்கி தேதி என்ன 28ஆ, அடுத்த ஜூன் 28க்குள்ள மோடியினுடைய சரித்திரம் வந்து எழுதப்பட்டிருக்கும். இந்த 12 மாதம் தான் தலைவருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 12 மாதத்தில் வந்து ஒரு 3 மாதத்திலே எலெக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடும். அந்த தேர்தல் களத்தினுடைய வாதத்தை தான் அவர் நேற்று ஒரு வைக்கிறாரு. நேற்று வந்து 2 மணி நேரம் பேசி அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு வைக்கிறார். அந்த சிவில் கோடில் வந்து நம்மளெல்லாம் வந்து கூப்பிட்டு இதை பற்றி வாதிக்கன்னு சொல்கிறார். அதை விவாதிக்க வாதிக்க அது என்ன வரும் என்று சொன்னால், அதனுடைய தீமைகளை சுட்டி காட்டுகின்றவர்களை எல்லாம் அவர் எப்படி சொல்வார் என்று சொன்னால், இவர்களெல்லாம் இந்துக்களுக்கு விரோதிகள், இவர்களெல்லாம் இந்தியாவுக்கு விரோதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வாதத்தை வைப்பதற்காகத்தான் அந்த பொருளை எடுத்திருக்கிறார். அந்த வாதத்தை எதிர்கொள்வது எப்படி என்று நான் கேட்டேன் நம்முடைய தலைவர்கிட்ட. கர்நாடகத்து மக்களை மாதிரி நாம் இருக்கலாமா? ஏதோ அவர்களாக பேசிக்கொண்டே இருக்கட்டும். முத்தலாக் சட்டத்துக்கு என்ன ஆனது? சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு என்ன ஆனது? அதை போல இந்த சிவில் கோடும் இயற்கையாகவே மரணம் அடைந்து விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம தலைவர் அதை கொண்டு போய் சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லி வாதித்து, அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் அதை போன்ற ஒரு நடைமுறைகளை பின்பற்றினோம் என்று சொன்னால், மோடியினுடைய தோல்விகளை, பொருளாதார, அரசியல், சமூக தோல்விகள், இன்னைக்கு போய் அமெரிக்காவில் அவருக்கு பெரிய இராணுவ சல்யூட் கொடுத்துக்கிட்டு எல்லாம் படம்லாம் எடுத்து போடுறான். அமெரிக்காவுக்கு வந்து ஏன் கொடுக்க மாட்டான் ஆளு? அந்த ஜோ பிடன் இருக்காரு, அவருக்கு எவ்வளோ கையில் கொடுத்துருக்காரு தெரியுமா? இண்டிகோ கம்பெனி வந்து 5000 ஏர்பஸ் வாங்கியிருக்கு. நம்ம டாடா ஏர்லைன்ஸ் வந்து 450 ஏர்பஸ் வாங்கியிருக்கு. இவர் வந்து 30 ஆளில்லா விமானங்களை $3 பில்லியன் கொடுத்து இவர் வாங்குறார் கவர்மெண்ட்ல. $30,000 ஒப்பந்தம் வந்து மைக்ரான்ங்கிற கம்பெனியோட போடுறோம். ஏறக்குறைய இவ்வளவு பெரிய ஆர்டர், இவ்வளவு பெரிய ஒரு பெரும் தொகை, அவ்வளவும் டாலர்ல. இது வந்து பிடனுக்கு வந்து எவ்வளவு பெரிய, அவருக்கு வந்து தேர்தல் அங்கே வருகிறது. அவர் சொல்றாரு, மோடி பேசுகிறார், அமெரிக்காவிலே இருக்கின்றவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு ஒரு வருடத்திற்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய முதலீட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு மோடி. அமெரிக்காவில் போய் அங்கே 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற குப்பன் சுப்பன் இவன்ட்ட வந்து பெட்ரோல் டீசல் வாங்கின பணத்தை கொண்டு போய் அமெரிக்காவிலே கொண்டு போய் கொடுத்து விட்டு அமெரிக்கனுக்கு டாலர் கணக்கிலே சம்பளம் போடுகிறேன் என்று சொல்லுகிற மோடியை வந்து நம்ம தோலை உரிக்கணுமா வேண்டாமா? அதைத்தான் பேச வேண்டும். பொதுக்கூட்டங்களிலே அதைத்தான் பேச வேண்டும். என்னாச்சு, பல ஊரில் வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களே நடக்கலை, பலருக்கு வந்து சம்பளமே வரல, பல பெண்கள் வந்து விடுபட்டு போயிருக்கு. கேஸ் மானி யாருக்காவது வந்திருக்காமா? யாருக்கும் வரல. நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும் மானியம் எவ்வளோ வந்தது? ஒவ்வொரு மாதமும் எல்லாத்துக்கும் மானிய விலையோட சிலிண்டர் தானே வாங்கணும். இதையெல்லாம் எடுத்துத்தான் நாம் தேர்தல் பிரச்சாரம் நடத்த வேண்டுமே ஒழிய இந்த காமன் சிவில் கோடுங்கிறதுல போய் மாட்டணுங்கிறது அவர் நம்மளை மாட்ட வைக்கிறாரு. அதை தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன், அகில இந்திய தலைமைக்கும் நீங்கள் இந்த தகவலை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல சிறப்பாக ஏற்பாடு செய்த நண்பர் ரஞ்சன்குமாரை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.